முதல்ல அடிப்படையில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் வந்து மென்பொருள் இதில் வந்து அவர் நல்லா படித்துவிட்டு அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்தாங்க. அதாவது உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் சேவை செய்திருக்காங்க. அது மஸ்கட் போன்ற அரபு நாடுகளில் நிறைய சேவை செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து சேவை செய்யும் பொழுது அரசாங்கத்தில் ஒரு திட்டங்களை வந்து இவர் வந்து திட்டமிட்டு வடிவமைத்து அதை வந்து செயல்படுத்தக்கூடிய நிலையில் அவர் நிறைய செயல்கள் செய்திருக்காங்க. அது மாதிரி நிறையா அவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயா அவர்கள் வந்து ஒரு மன தத்துவ நிபுணர் கூட, அவர் வந்து சைக்காலஜி படிச்சிருக்காங்க. அந்த சைக்காலஜி இதை முன்னப்படியே நிறைய பேருக்கு வந்து தனி நபர்களுக்கு மனநல ஆலோசனையும், தம்பதியர்களுக்கு குடும்ப ஆலோசனையும், சமுதாயத்தில் வந்து மாணவர்களுக்கான தக்க ஆலோசனைகளும், உலக சமுதாய சேவா சங்கத்தில் விஎஸ்பி ப்ராஜெக்டில் வந்து அங்கே இருக்கிற விஎஸ்பியில் வந்து இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு முதல்ல கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அளவில், எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில், அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு, அங்கே இருக்கிற குடி பழக்கத்துக்கு அடிமையான மக்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் வந்து விஎஸ்பியில் வந்து சிறப்பான வழிகாட்டுதல் பண்ணி அந்த மக்களை எல்லாம் சிறப்பாக நல்வழிக்கு மாற்றி தவம் செய்ய வைத்து ஒரு பிரம்மஞானிகள்லாம் உருவாவதற்கு ஐயாவுடைய வழிகாட்டுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வந்து மனவளக்கலையில் வந்து பேராசிரியராக இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனவளக்கலையில் வந்து நம்ம யோகா, எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சு, எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில். போர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் மாணவராக இருந்து அதை படிச்சிருக்காங்க. அதில் போர் சக்தி நகருக்கு ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய சுகந்தி அம்மா அவர்களும் வந்து இதே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் எம்எஸ்சி படித்தாங்க. ஸோ அவர்களும் வந்து அதை மாதிரி மனநல ஆலோசகராகவும் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா இருக்காங்க. ஐயா வந்து உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முதன்மை ஆலோசகராகவும் இருக்காங்க. முதன்மை ஆலோசகர் வந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய திட்டங்கள்லாம் வந்து இப்போ வடிவமைத்து அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பெரிய டீமோட ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்காங்க. அதில் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தன் ஐயா அவர்களோடு நெருங்கிய தொடர்பில், அவருடைய நெருங்கிய கலந்து ஆலோசனையால் சிறப்பாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா மண்டலங்களுக்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பில் ஐயா அவர்கள் வந்து ஒருங்கிணைத்து அதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்காரு என்பதை நம்ம வந்து அவருடைய திறமையும் வல்லமையும், அவருடைய ஒருங்கிணைக்கும் ஆற்றலும் நமக்கு தெரியும் வாழ்வுகளுடன். இதெல்லாம் வந்து அவர் செயல்பாடுகள் பற்றிய விஷயங்கள். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, உலக சமுதாய சேவா சங்கத்தில் மகரிஷியோட கருத்துக்களை சிறப்பாக உள்வாங்கி அதை மனநலத்தோடும், சமுதாய நலத்தோடும், நட்பு நலத்தோடையும், அனைவரோடையும் இணக்கமாக இந்த செயலை செயலாற்றி கொண்டிருக்கிறாரு. அவர் ரொம்ப எல்லார்களையும் ரொம்ப அன்பாக நம்ம பேசக்கூடியவர். அவர் பேசுகிற பேச்சே நம்ம கேட்டாலே நம்ம மனம் மாறிவிடும். நம்ம இனமாக வாழக்கூடிய வழிகளாக வரும், இனிமையாக வாழக்கூடிய வழிகளாக இருக்கும். ரொம்ப நட்பு நலம். அவருக்கு வந்து உலக சமுதாய சேவாசங்கத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம். ஸோ அந்த அளவுக்கு அவர் சிறப்பான ஒரு மனிதர். அவர் வந்து நம்ம திருவள்ளுவர் மண்டலத்தில் வந்து அவர் வந்து பேசுவதற்கு வாய்ப்பு நேரமே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால நான் அவரை விடாமல் கண்டினியூஸாக அவரை வந்து தொந்தரவு பண்ணி இந்த சிந்தனை விளக்கம் வைப்பதற்கு நான் வந்து கேட்டு அவரும் இதை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் என்று நான் கருதுகிறேன். அவருடைய சிந்தனையை நாம் எல்லாம் ஆவலோடு கேட்பதற்கு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவரை பற்றி சொல்லணும் சொல்லலாம். இருந்தாலும் வந்து நம்ம நடுவில் குறுக்கில் நான் இருந்து நான் அதை செயல்படுத்த விடாமல் இல்லாமல் இந்த சிறப்பான சிந்தனை விளக்கத்துக்கு உங்களோடு நானும் கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஐயா அவர்களை கர்மயோகம் என்ற தலைப்பில் இப்போதுமான சிந்தனை விளக்கத்தை மகரிஷி கருத்துக்களோடு வழங்க இருக்கிறாங்க. அவர்களை
திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வரவேற்று இனிதான சிந்தனை விளக்கம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்வுடன், மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. அதுதான் நான் தகுதியும் இருக்க தெரியல எனக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் மகிழ்ச்சியை தகுதிப்படுத்துவார் நம்புகிறோம். முதலாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த ஏயர்களுக்கும் குருவர்களுக்கும், நமது திருவள்ளுவர் மண்டலத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்று நாம் ஒரு நல்ல ஒரு தலைப்பை சந்திக்க இருக்கின்றோம், கர்ம யோகம். வாழ்க்கையே கர்மமாக, கர்ம யோகியாக வாழ்ந்த நம்முடைய மகான் விதாத்தி மகரிஷியின் குழந்தைகள் நாம் அனைவரும். மகரிஷி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்ம நெறிப்படி வாழ்ந்து சொல்லி, அதாவது அவருடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே அவர் என்ன சொன்னாலும் அதை நடத்தி கொண்டு வந்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் மனம் நோகாமல் கஷ்டப்படுத்தாமல் அருமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த ஒரு பெரிய மகானின் குழந்தைகள் நாம் அனைவரும். நாமும் அதுபோல் வாழ முயற்சிப்போம். இன்றைய வகுப்பு அதை நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கப் போகிறது. நான் ஒன்றும் சொல்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அனைத்தும் நீங்கள் அனைவரும் அறிந்ததே, நீங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம யாரு? உடல், மனம், உயிர், இந்த மூன்றின் கலவைதான் நம்ம. நாம் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி பார்த்தா இல்லை. நம்மை சுற்றி நம்முடைய சமுதாயம், குடும்பம், சுற்றம், சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதோடு சேர்ந்து ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் எந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எப்படி வாழ வேண்டும், எது எது எப்படி வாழ்ந்தால் நல்லது என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். கர்மயோகத்துடைய குறிக்கோள் என்ன? என்ன நம்முடைய கோல் என்ன? நம்முடைய என்ன எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? என்னுடைய உடலும் மனமும் ஒரு டேண்டம் சொல்லுவாங்க, அதாவது ரெண்டும் ஒத்து போக வேண்டும். ஓகே, எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உதவியாக இருக்க வேண்டும். நான் வாழ்க்கையை உயர்வதற்கு, சாதிப்பதற்கு, சிறப்பதற்கு, ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு என்னுடைய உடல், மனம், உயிர் ஒத்துழைக்க வேண்டும். அது எப்போ முடியும் அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு திங்கும் யாருக்கும் செய்யாமல், எனக்கோ மற்றவருக்கோ செய்யாமல் அமைதியாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் அது சாத்தியமாகும். அப்போ அந்த கர்ம நிறையின் படி நான் வாழப்போகின்றேன். இதுவே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க போன்றது. சரி, இனிமைனா என்ன? எப்படி அமைதி கிடைக்கும்? உடலுக்கும் உயிருக்கும் அந்த இனிமை வேண்டும். எப்படி வரும் அது? உதாரணத்துக்கு நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். ஒரு மனிதர் இருக்கின்றார், பல கிராமங்களில் பார்க்குறேன், குடிப்பழக்கம். சமீபத்தில் ஒரு கிராமத்தில், நம்மளுடைய சென்னை பக்கத்தில் ஒரு கிராமம், இசானுடைய கிராமம், அங்கே சென்றிருந்தேன். அங்கே ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு என்னுடைய கணவருக்கு வயது 40 வயது, வேலைக்கு செல்வது கிடையாது. வீட்டில் ஒரு பையன் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. நான் குயில் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்னோடய கணர் வந்து குடிச்சிட்ருக்கேன், தினமும் குடிக்கிறார், வீட்டில் தான் இருக்க, தங்கி போகிறது கிடையாது. கடன் வந்து தலைக்கு மேலே கடன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இங்கே அந்த மனிதன் கூட்டு பேசணும். சாயங்காலம் மத்தியானம் வந்தாங்க. அவர் சொல்கிறார், ஆமாங்க ஐயா, குடித்த தப்பு தான், உடம்பு கெட்டு போயிடும். ஆனால் என்னால் அந்த பழக்கத்தின் வழியே வர முடியல. விளக்கம் நல்லா கொடுக்குறார், குடித்தா கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், வேலைக்கு போகலன்னா குடும்பம் கஷ்டமாகும், எல்லாமே தெரியுது. ஆனால் பழக்கத்தை மாற்ற முடியவில்லை. அப்போ அது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, தனக்கும் தன்னுடைய உடலை மனதை எல்லாம் கெடுத்து தன்னோடு இருக்கின்ற குடும்பம், சமுதாயம் அனைத்துக்கும் அவர் ஒரு பெரிய லைபிலிட்டியாக மாறிவிடுறார், ஒரு பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றார். அப்போ அவருடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? ஒன்றுமே நோக்கமே கிடையாது. ஓகே, இப்படியே எழுந்து மடி வேணுமா? கிடையாது. நான் குழந்தை பார்த்து ஆசைப்படுற என் மனைவியை என் பார்த்து விட, ஆனால் எல்லாரும் முடியல. அப்போ எப்படி நான் வகையை எப்படி வாழ வேண்டும், என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், நான் இயற்கை நீதியை ஒட்டி வாழணுமா, மாறி போகணுமா, என்ன பண்றது தெரியல. அப்போ இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்களா? பல பேர் இருக்காங்க. சில நேரங்களில் நம்மளே வந்து இயற்கைக்கு புறம்பாக அறிவு சொல்றது இது சொன்ன பண்ண தப்பு, ஆனால் நாம் செய்கிறோம். ஏன் பழக்கம் மாதிரி இருக்கு? பழக்கம் வந்து பழகி போச்சு, பண்ணி தான் ஆகுவேன். அப்போ இது போல் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் வந்து அவ்வளோ விஷயம் பேசிட்டு கடைசியில் சாயங்காலம் வந்து ஒரு 7 மணிக்கு போய் வந்தார். வந்தது யார்? அவர், அவரோட மனைவி, ரெண்டு குழந்தைகள் கூட்டிட்டு வந்துட்டு, என்னதுன்னு தெரியல, ஒரு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். பேசி முடிச்சுட்டு சாயங்காலம் 7 மணிக்கு திருப்பி போயிட்டு வந்தார். எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார். வந்துட்டு,
ஐயா இன்றோடு நான் குடிப்பதை விட்டு விடுகிறேன். அப்படி அவசரப்பட்டு விடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உடம்பு பழகி போச்சு, தினமும் குடிச்சு போட இல்லை, நான் கண்டிப்பாக விட்டுருவேன், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. அப்போ நான் எப்படி இருக்கின்றேன், என்னோட உயிரை எப்படி வைத்திருக்கின்றேன், என்னுடைய ஆற்றல் எப்படி இருக்கின்றேன், நான் என்னால் என் குடும்பத்திற்கு நல்லது நடக்கின்றதா கெட்டது நடக்கின்றதா சிந்திக்க வைக்கின்றோம். நாமும் இன்று சிந்திக்க போகிறோம். நாமெல்லாம் மகரிஷியின் குழந்தைகள், இன்று நாம் சிந்திக்க போகின்றோம். நிஷ்காமிய கர்மம், எதையும் எதிர்பார்க்காத ஒரு செயல். ஓகே, எனக்கு வந்து என்ன எதுக்காக எதிர்பார்க்க வேண்டாம், அதாவது நான் இங்கே வாழ்வதே பலர் கொடுத்த கொடை. நான் இந்த உலகத்துக்கு வந்தது, நான் இந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் தினமும் சாப்பிடுகின்ற பொருள் அனைத்தும் பலர் கொடுத்த கொடை. அதன் மூலமாக தான் இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதை உணர்ந்து புரிந்து நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டால் அப்ப அதுக்காக நம்ம ஆசைப்படக்கூடாதா? நிறைய ஆசைப்படணும், நிறைய ஆசைப்படணும். ஆனால் அந்த ஆசைப்படுவதை அடைவது ஒரு நேர் வழியில் அடைய வேண்டும். அடைந்து என்ன செய்யணும்? பலருக்கு உதவ வேண்டும். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, ஒரு மகான் கிடைத்திருக்கின்றார். இந்த மகான் எல்லாரும் கிடைக்கலையே, ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல? கொடுத்து வைக்கவில்லை. நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன், எனக்கு ஒரு மகான் கிடைத்திருக்கின்றார். அந்த மகானை பிடித்து கொண்டு நான் வாழ்க்கையில் உயரப்போகின்றேன், சிறக்கப் போகின்றேன், சாதிக்கப் போகின்றேன், பல விஷயங்களை அடையப் போகின்றேன். என் மூலமாக பல ஆத்மாக்கள் நன்றாக இருக்க வேண்டும். நான் உதவ வேண்டும். நான் இங்கே இப்படி வந்துடுவதற்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, நான் ஒரு கருவிதான். அப்போ இறைவர்களோ கொடுத்திருக்கின்றது, பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் அதை புரிந்து பிறருக்கு உதவ வேண்டும். அதுவே என் வாழ்க்கையின் நோக்கம், அதுவே நிஷ்காமிய கர்மம், எதையும் எதிர்பாராத ஒரு செயல். சரி, கர்மம்னா என்ன? கர்மயோகம்னா என்ன? கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் நல்ல முறையில் வாழ்வது, தவறு செய்யாமல் வாழ்வது. நான் இது செய்தால் இந்த விளைவு வரும். ஓகே, எந்த ஒரு விளைவுக்கும் ஒரு எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்று புரிந்து ஒரு அறநெறியோடு வாழ்வதே ஓகே கர்மயோகம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்மம் இதுக்குவல் டு கர்மயோகம், கர்மம் பிளஸ் யோகம். கர்மம்னா என்னது? செயல் கடமை. எனக்கு இந்த இதை செய்யணும், என்னை பார்த்துக்கொள்ள வேண்டும், என் மனைவி மக்களை பார்த்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர், என்னுடைய சமுதாயம், இயற்கை அனைத்தும் இது என்னுடைய கடமை. ஓகே, அப்போ அது அது அந்த கடமை எப்படி நான் செய்கின்றேன்? அறமுறைப்படி, யோக முறைப்படி, அறத்திலிருந்து நான் தவறாமல் இப்படி செய்வதே கர்மயோகம். அந்த செயல் அற முறைப்படி செய்வதே கர்மயோகம். இப்போ வந்து இரண்டு தத்துவங்கள், ஒன்று நன்றி உணர்வு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு யாருக்கு நன்றி சொல்லணும்? ஒரு நாள் காலையில் சாப்பிட்றோம், ஒரு இட்லி சாப்பிட்றோம். அந்த இட்லி என் வாய்க்கு ஒன்று சேருவதற்கு எத்தனை பேர் உதவி செஞ்சுருப்பாங்க யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு ரெண்டு பேர், பத்து பேர், நூறு பேர். நான் சொல்கிறேங்க, அந்த இட்லி உங்கள் வாயில் வந்து சேருவதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் உதவி செய்திருப்பார்கள் என்று சொல்கின்றேன். அது எப்படிங்க? ஆமாம், அப்படிதான். அதாவது அந்த இட்லி இங்கே வந்தது, ஓகே, உங்கள் அம்மா அப்பா இல்லாட்டி உங்கள் மனைவி கணவன் யாரோ உதவி செய்து அவங்க வந்து அந்த இட்லியை சுற்றி கொடுத்துருக்காங்க. அது சுட்டு அது அந்த இட்லியை சரி ரெடி பண்ணுவதற்கு என்னென்ன கிடைச்சது? பல பாத்திரங்கள், கேஸு, பல எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தான் வந்துச்சு வாய்ப்பு வருது. சரி, எங்கேயோ இடத்துல ஒரு நெல் விளைந்தது. அந்த நெல் விளைவதற்கு யார் ஒரு பொறுப்பாக இருந்தார்கள்? பல 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 பேர். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெர்டிலைசர் போட்டாங்க, ஓகே, ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு உழுதாங்க, ஒரு மாடு வேலை செஞ்சது, இல்லாட்டி மண்ணில் வேலை செய்தார். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இட்லியில் வந்து அந்த உலகத்தையே நம்ம சுட்டுவிடுவோம், அனைத்து சுட்டுவிடுவோம். அப்போ நான் இந்த ஒரு சின்ன இட்லி, நான் வந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் எல்லாம் ஒரு கோடி சம்பாதிக்கணும். உன் கோடியை வைத்து நீ என்ன செய்ய முடியுமா? முடியாது. எத்தனை கோடி இருந்தாலும் நம்மளால் அதை செய்ய முடியாது. அப்போ பல பேருடைய உதவி எனக்கு இருக்கின்றது. அந்த நன்றி உணர்வு நம்மளால் எப்பொழுதும் இருக்க வேண்டும். விளைவறிந்த விளைப்பு நிலை. நான் இந்த தவறு செய்தால், இந்த நல்லது செய்தால் நல்லது நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நான் எந்த ஒரு காரியம் செய்ய அதற்கு விளைவு உண்டு. அதற்கு கண்டிப்பாக ஒரு நல்லதோ கெட்டதோ என்னுடைய வேலையை சேர்த்து என்னுடைய கடமையை செய்து வருவது வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு விளைவு வரும். அதை உணர்ந்து
அந்த விழிப்பு நிலை இருந்து நம்முடைய கடமையை செய்வதே முக்கியமான தத்துவம். இப்போ நான் எங்கிருந்து வந்தேன், ஓகே, நான் வந்த மூலம் எது, எங்கிருந்து வந்தேன், ஓகே, நான் வந்து இறைநிலையில் வந்திருக்கின்றேன். எல்லாருமே எல்லாரும் ஒரே மூலத்தில் வந்திருக்கோம், எல்லாருமே ஒன்று தான், இந்த உலகமே ஒன்று தான். இந்த இயற்கையாக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அனைத்து வந்த மூலம் ஒன்று தான். அதை மதித்து ஓகே நாம் ஒன்று நன்றியோடு இருக்கின்றோமா? மகர்ஷி மார்மியா சொல்றாங்க, தாவரம், பெண்கள், பாட்டாளிகள், இந்த மூன்றுவருக்கும் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மூன்று பேரும் என்னன்னா எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஓகே, தாவரங்கள் இருக்கின்றன, அது வந்து நம்ம வந்து ஏதாவது தண்ணி ஊற்றணும் எதிர்பார்க்குதா? ஓகே, ஏதாவது ஒன்றுமே எதிர்பார்க்க கூடியது. ஓகே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பெண்கள், எந்த வீட்டிலேயாவது பெண்கள், அந்த மனைவியானவள், அந்த தாய், அந்த மகள், இல்லை என் கடவுள் ஏதாவது செய்வாரு, நல்லா பார்த்துப்பா, அப்படி கிடையாது. எந்தையும் எதிர்பார்க்காத ஒரு கடமை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் ஒரு உழவன் உழுது கொண்டிருக்கின்றார் வயல், வயலில் அவர் என்ன அவருடைய கடமை உழுகிறார், அவ்வளோதான். அதற்கு நான் உழுந்தேன் என்ன, அவன் வந்து கஷ்டம் நெல் விளைச்சு என்ன, எனக்கு எதாவது நடக்கும் நடக்கும், அது கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மூன்று பேரும் வாழ்க்கையில உதவி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மகர்ஷி அருமையா சொல்றாங்க, இவருக்கு நான் நன்றி சொல்ல எப்பவுமே நன்றி கூற வேண்டும். சில நம்முடைய கடமைகள் என்ன? முதல் யாருக்கு கடன்? நம்ம என்னை பார்த்தனை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னை நான் சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் நான் இந்த சொசைட்டிக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த உலக ஊருக்கு நான் ஒரு லைபிலிட்டி ஆகிடுவேன், நான் ஒரு பாரமாக சுமையாகி விடுவேன். அதாவது எனக்கு நான் என்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு என்னை நன்றாக கவனித்துக் கொண்டு நான் கடமை ஆற்றினால் அதன் மூலமாக பலருக்கு உதவ முடியும். ஆனால் நானே என்னை பார்க்கவில்லை என்றால், நானே ஒரு நோயாளி ஆகிவிட்டேன் என்றால் என்ன ஆயிடுவோம்? டபுள் பிரச்சனை ஆயிரும். என்னையும் பார்க்க முடியாது, என்னால் பல பேர் உதவி செய்ய முடியாது. அப்போ முதல் முதல் யாரும் நன்றாக பார்த்துக்கணும், நம்ம நான் பார்த்துக்கொள்ள வேண்டும். நமது மடம், உடல், உயிர் மூன்றையும் செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய குடும்பம். குடும்பம் என்பது, குடும்பம் என்ன? குடு இன்பம். கொடுத்து கொண்டே இருக்கின்றோமா? நிறைய பேர் நான் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம், கொடுப்பதே கிடையாது. அப்போ அந்த குடும்பத்திற்கு இன்பத்தை கொடுத்து அங்கே இருக்கின்ற கணவன், மனைவி, குழந்தைகள் இவர்களை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. சுற்றம், நம்ம வாழ்கின்ற இடம், நம்முடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் முடிந்தவரை ஏதாவது அவர்கள் உதவி செய்து அவர்கள் நன்றாக வைத்துக் கொண்டு இருப்பது ஒரு அருமையான கடமை. நம்ம ஊர் வாழ்கின்ற இடம், நம்ம வந்து ஒரு ஊரில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த ஊரில் வந்து பல வசதிகள் இருக்கின்றன. தண்ணீர், ஒரு சுகாதாரம், அந்த ரோடு இருக்க ரோடு, ஓகே, இதெல்லாம் மதித்து அது தெரியாமல் வைத்து ஊரில் வீட்டில் என்ன பண்ணுறோம், குப்பை பக்கத்து பக்கத்து வீட்டில் போட்டுடுறோம். அப்போ இது மாதிரி எதுவும் தவறாக செய்யாமல் நான் அங்கே என்னுடைய ஊரை, நான் வாழ்கின்ற இடத்தை, ஓகே, நான் செல்லுகின்ற இடத்தை நன்றாக வைத்திருக்கின்றேன், அதுவும் என்னுடைய கடமைகள் தான். அடுத்தது உலகம். இந்த நம்ம பார்த்தோம்ல, நம்ம வந்து விரால் கரெக்டட், எல்லாம் உலகம் முழுவதும் ஒன்றா தான் இருக்கும், எதுவுமே தனித்தனியாக எங்கேயுமே கிடையாது. அப்போ அதை நான் எப்படி வைத்திருக்கின்றேன்? அதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். எல்லாமே சமுதாயம் கொடுத்தது தான். நான் வரும் பொழுது என்ன கொண்டு வந்தேன்? ஒன்றையும் கொண்டு வரவில்லை. போகும் பொழுது என்ன கொண்டு வர கொண்டு போக போகின்றேன்? எதையும் கொண்டு போக கிடையாது. அப்போ நான் இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து செஞ்சத கருத்தோடு வந்தோம், என்ன கொண்டு வரோம்? கர்ம கொண்டு வரோம், கர்மத்தை கொண்டு போகிறோம். அது மட்டும்தான் நிதர்சனம். நான் வரும் பொழுது என்னோடு கொண்டு வந்தது சஞ்சித கர்மம். நான் பிறந்ததிலிருந்து இதுவரை நான் செய்து கொண்டிருப்பது என்ன கர்மம்? சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம். இப்போ இன்று முதல் இந்த சஞ்சித கர்மத்தையும் பிராப்த கர்மத்தையும் வைத்து நான் செய்ய போகின்ற செயல் ஆகாமிய கர்மம். இப்போ இந்த ஆகாமிய கர்மத்தை நான் எந்த அளவுக்கு நன்றாக செய்கின்றேனோ அதை பொறுத்து நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுடைய சஞ்சித கர்மம் நன்றாக இருக்கும். அதை யோசிச்சு பாருங்களேன். என் தாத்தா நல்லா இருந்தாங்க, என் கூட்டு நல்லா இருந்தார், அப்பா நல்லா இருந்தாங்க, அப்போ நம்முடைய கர்மம் நன்றாக இருக்கும். நான் கேடு செய்து கொண்டே இருப்பேன், தவறு செய்து கொண்டே இருப்பேன், அது உங்களையோ, உங்கள் குழந்தைகளையோ, அவங்க அடுத்த வாரிசுகளையோ கண்டிப்பாக பாதிக்கும். அப்படி எந்த அளவுக்கு நம்முடைய கர்மம் விளைந்து நான் நன்றாக செய்கின்றோமோ அதை பொறுத்து நம் குழந்தைகள், நம்முடைய அடுத்த சந்ததிகள் நன்றாக இருப்பார்கள். இதை உணர்ந்து செய்வதே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எதுவுமே லாபம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், அது வேண்டாம், பொருள் வேண்டாம், சரி, ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது அதுவே போதும்,
மன மகிழ்ச்சி கிடைக்கின்றது, மன நிறைவு கிடைக்கின்றது. அதை நினைச்சியே நம்ம செய்வது ஓகே இல்லை. நம்ம எதை எதிர்பார்த்து செய்கிறோம், நான் இது செய்தால் எனக்கு கொடுப்பா கொடுப்பாங்க, அது வந்து காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் கிடையாது. நிஷ்காமிய கர்மம் எதுவுமே எதையுமே திரும்பி வேணும், இதனால் வரும் ஒரு லாபம் வருது அதுக்காக செய்ய போகிறேன் என்று நினைக்காமல் செய்வதே ஒரு நல்ல ஒரு விஷயம். எங்கு பார்த்தாலும் ஏழ்மை, ஏன் அப்படி இருக்கின்றது? ஓகே, அதாவது நம்ம பல பேர் கடன் வாங்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம. ஓகே, பெரிய 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 பணக்காரங்கள்லாம் நிறைய கடன் வாங்கிட்டு ஓடிப்போயிட்டாங்க. நம்ம அப்படி இருக்கோமா? நம்மளும் நிறைய கடன் வாங்கியிருக்கோம். எங்கேருந்து? சொசைட்டிலேருந்து, சமுதாயத்திலிருந்து. அதை திருப்பி கொடுத்துருக்கின்றோமா? சிந்திப்போம். அதான் நம்ம நினைக்கிறோம் கடன் அப்படின்னா என்ன, எங்கேருந்து? பேங்க்ல வாங்க தான் கடனா? இல்லைங்க. அதாவது பல பேர் பெரிய பெரிய முதலாளிகள் ஓகே பல கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் நினைக்கலாம், பரவாயில்ல. அது மட்டும் கடன் அல்ல, நான் என்னுடைய இந்த சமுதாயம், என் குடும்பம், என் சுற்றம், இந்த உலகம், இந்த இயற்கை எனக்கு பல விஷயங்களை கொடுத்திருக்கின்றது. அதை நான் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் இந்த வறட்சி எப்படி இல்லாமல் இருக்கும்? நேர்மை ஏன் பெருகாது? பெருகத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் நம்மளால முடிந்தவரை இயன்றவரை ஓகே மறுசு என்ன சொல்றாங்க ஓகே முடிந்தவரை செய்தால் போதும், நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்தவரை உதவிகள் செய்வேன். அப்போ இவ்வளோ எல்லாராலையும் முடியும், என்கிட்ட பணமே இல்லை, என்னால் முடியவே முடியாது, பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு ரெண்டு நல்ல வார்த்தைகள் போதுமே. வீட்டு அம்மா இருக்காங்க ஓகே, பொது வீட்டில் ஒரு கணன் வரார் ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வராங்க, ஆஃபீஸ் போயிட்டு கணன் வர்றார், மனைவி வீட்டில் இருக்காங்க, வந்த உடனே ஏ காஃபி கொடு அப்படின்னு கத்துறாங்க. ஓகே, உரிமையில கேட்குறாரு நினச்சிக்கலாம். அதே மனிதர் வந்த உடனே அப்படி தோளில் கையை வச்சு, அம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா, ஒரு காஃபி கொடுறாஜா, ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே. அந்த முதல்ல கத்தும் பொழுதும் மனைவி தப்பாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் இரண்டும் தப்பாக நினைக்க போகிறது, சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா? கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு விஷயத்தை திருப்பி செலுத்துவது தான், அந்த அன்பை பகிர்வதும் செலுத்துவது தான். நினைக்கிறோம் எப்பவுமே பணம் இருந்தால் தான் செய்ய முடியும், பொருள் தான் செய்ய முடியும், அப்படி கிடையாதுங்க. அந்த இரண்டு அன்பான வார்த்தைகள் பல பேரை பார்க்குறோம், நீங்கள் ரோட்டில் போவீங்க, எங்கேயோ பார்க்குறீங்க, பல பேருக்கு உதவி செய்கிறோம், ரெண்டு வார்த்தைகள் சொன்னாலே அது உதவி தான். முடிந்தவரை அந்த எண்ணம் சொல் செயல் நன்றாக வைத்துக் கொள்ளலாம். சரி, நம்முடைய உடலும் உயிரும் நம்முடைய சொத்து கிடையாது, நம்ம வந்து எங்கேயும் வாங்கிட்டு வரல, இந்த சமுதாயம் கொடுத்த கொடை எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது, எனக்கு ஃப்ரீயாக. அதாவது சொல்லுவோம், அது நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்து சொல்கிறேன் நல்லபடியும். அதாவது நம்ம எல்லாம் வீட்டில் வந்து உபகரணங்கள் வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், செல்ஃபோன் வாங்குகிறோம், எல்லா உபகரணங்களும் வாங்கும் பொழுதும் நம்ம கூட ஒரு மேனுவல் கொடுத்துட்றாங்க. அந்த மேனுவல் போட்டிருக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது போட்டிருக்கு. ஆனால் இலவசமாக கிடைத்த ஒரு உபகரணம் நம்முடைய பூத உடல், அது கூட என்ன வரல, ஒரு மேனுவல் வரல, அந்த மேனுவல் சொல்லலை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சொல்லலை. அது செய்யாததுனால தெரியாததுனால நம்ம கண்டதும் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம் மகரிஷி ஒரு அருமையான மேனுவல் கொடுத்துருக்காங்க, அந்த மேனுவல் தான் வேதாத்திரியம். இந்த வேதாத்திரத்தை பற்றி கொண்டு நாம் வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரலாம், சாதிக்கலாம், சிறக்கலாம். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. இப்போ பார்த்தோம் நம்ம ஒரு சின்ன ஒரு இட்லி வாய்ப்பில் போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அனைவருடைய வேலையும் தொடங்கும். எல்லாரும் வேலை செஞ்சாதான் அந்த இட்லி கிடைக்கும். ஏதாவது ஒரு ஒரு டிராக்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு போச்சு இட்லி கிடைக்காது, ஒரு ரோடு போட முடியல இட்லி இட்லி கிடைக்காது. என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அங்கேயும் இந்த பிரச்சனை ஒன்றும் சேராது, அந்த தேவையான விஷயம் ஒன்றும் சேராது. அப்போ என் உழைப்பால் தான் எல்லாமே கிடைச்சது, நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அதனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தவறான விஷயம். அதனால வந்து உலகமே எனக்கு ஒரு உதவி செய்து கொண்டிருக்கின்றது, அதற்காக தான் நன்றி செலுத்தும் உலகமாக நான் இந்த உலகத்திற்கு என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் நன்றாக வைத்துக் கொள்வேன், என் எண்ணத்தோடு நான் வாழ்க்கையை வாழ வேண்டும். மத எல்லா மதங்களும் போதிப்பது ஒன்றே ஒன்று தான், இறை உணர்வு, இறை உணர்வு அறநெறி.
வேறு எந்த ஒரு மதமும் வேறு எதுவுமே போதிக்கவில்லைங்க. ஆனால் நினைக்கிறோம் பல விஷயங்கள். அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போது என்ன சொல்லுது, ஒரே கடவுள் தான். ஓகே, என்ன சொல்கிறாங்க, அது ரிலிஜன் என்ன சொல்லுது, ஒவ்வொரு மதம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, ஹோலி ஃபாதர், ஒரே அவர் தான் ஒரே கடவுள். ஓகே, முஸ்லீம் சொல்கிறாங்க அவங்களுடைய ஐந்து கடமைகள் முஸ்லீம்ஸ் இருக்கு. அது முதல் கடமை என்ன, அல்லாஹ் மட்டுமே கடவுள். அப்படின்னு எல்லா மதமும் ஒரு கடவுளை நம்பியே வாழ்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் வேற வேற பல சண்டைகள் பல பிரச்சனைகள். அந்த இறை உணர்வு புரிந்து கொண்டு எல்லாம் ஒரு இடத்துல வந்தவர்கள் தான், நம் அனைவரும் ஒன்றுதான் என்று நினைத்து உதவி அறநணியோடு வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவே சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இதுவே எல்லா மதங்களும் போதிக்கின்றன. ஆனால் அதை தவறாக சித்தரித்து அதை பலர் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் விதாசி அன்பர்கள் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒழுக்கம், ஒழுக்க முறையில் அறநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மகர் சமயம் சொல்லியிருக்காங்க, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலிலோ மனதிற்கோ. ஓகே, தவறு செய்தால் அது நல்ல தவறு, தப்பான செயல், நல்லது செய்தால் நல்ல செயல், நல்லது செய்து நல்லது நடக்கும்னா அதுதான் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக நம்ம அனைவரும் இருக்கின்ற அனைவரும் அது மாதிரி வாழ்க்கையை நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடமை, டியூட்டின்னு என்னது, டியூ டு சொசைட்டி, இந்த சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டியது, நான் கடன் பட்டிருக்கின்றேன், எனக்கு எவ்வளவோ கிடைத்திருக்கின்றது, நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை இனிமேல் வாழும் வாழும் காலம் வரை எனக்கு கிடைத்த அனைத்துமே சமுதாயம் கொடுத்தது தான், அதற்காக நான் அந்த கடனை தீர்க்க வேண்டும் என்றால் முடிந்தவரை நான் உதவி செய்ய வேண்டும், என் டியூட்டி என் கடமையை நன்றாக ஆற்ற வேண்டும். ஈகை, அதாவது இந்த உலகத்துல வந்து பல பேர் இருக்கின்றார்கள், சாப்பிட சாப்பாடு கிடையாது. எத்தனையோ நாட்டில் பார்க்கிறோம், எத்தனையோ கிராமங்களில் பார்க்கிறோம், ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாடு. நம்ம என்ன பண்றோம், நிறைய உணவை வீணடிக்கிறோம், நிறைய பேர் வந்து அதாவது சும்மா வீச தூக்கி போடுறோம். ஓகே, அது வந்து சரியான முறை சாப்பிடுறது கிடையாது, பணத்தை வந்து முத்துச்சுவா மதிக்கின்றோம். அப்படி பல பேர் இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு நம்ம நினைக்கணும், என்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது, அது பணம் மூலமாகவோ பொருள் மூலமாகவோ நல்ல வார்த்தைகள் மூலமாகவோ. ஓகே, பலருக்கு உதவி செய்வதே ஒரு முக்கியமான விஷயம், அதை நாம் அனைவரும் கண்டிப்பாக எப்பொழுதும் செய்ய வேண்டும். செயலுக்கு விளைவு நிச்சயம், நம்ம என்னென்னா செய்யலாம் யார் என்று பார்க்கவே இல்லை, ஆனால் ஒவ்வொரு செயலும் அந்த செயலே அது விளைவு இருக்கின்றது மகிழ்ச்சி சொல்கிறாங்க. இப்போ உங்களால் தெரியும், ஒரு அம்மா வந்து பணம் கோடி கோடி கோடியே பல ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சாங்க, சம்பாதிச்சு கடைசி காலத்தில் ஒரு பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த அம்மாட்ட போய் நம்ம கேட்க வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் கேட்குறோம், வேதாச்சி அன்பு எல்லாரும் போய் அந்த அம்மாவை பார்க்குறோம், ஒரு ஒரு கற்பனை பண்ணிக்கலாமே, என்னம்மா கஷ்டப்படுறீங்களே. ஆமாம், அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என் பணம், என் நகை, என் பொருள், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், என் நோய் மட்டும் எடுத்துக்கோங்களேன், முடியுமா? அந்த அம்மா யாரும் உங்களுக்கு தெரியும், கடைசியில் யாருமே மதிக்காம அளவுக்கு அப்படியே நம்ம மதித்தார்கள். அதாவது அவ்வளோ பணம், அவ்வளோ பொருள் எல்லாம் சம்பாதிச்சாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம இப்போலாம் நம்ம வந்து எல்லாரும் செய்ய நாங்கள் போகிறோம், நாங்களும் விதத்தில் நண்பர்கள், ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ பார்க்க வந்தோம் சொல்லிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இந்த நோயை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், யாருக்காவது முடியுமா? யாராலையும் முடியாது. ஆப்பிள் நிறுவனம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அவருடைய சிஇஓ இறக்கம் தரவில் தருவாயில் இருக்கிறார், அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சேன், எவ்வளோ போய் ப்ரீவியூஸ் வந்தேன், ஆனால் என்னுடைய நோயை யாரும் கொடுக்க முடியவில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விலை நிச்சயமாக உறுதியாக உண்டு, அதை உணர்ந்து நாம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். அதாவது மகிழ்ச்சி சொல்கிறாங்க, கர்ம யோகமே உலக பொது மதம், எந்த ஒரு மதத்திற்கும் பொதுவான விஷயம், யாரும் இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து வாழியாரில் போகிறோம், அப்படி பல நம்ம பார்க்குறோம், நம்முடைய இயக்கத்தில் வந்து எல்லா மதத்தையும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, சிக்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நமக்கு இங்கே வந்து எந்த ஒரு மதமும் முரண்பட்ட கருத்தை கருத்துக்காக நம்ம பேச கிடையாது, எல்லாமே நம்ம என்ன சொன்னாலும் எல்லாம் ஒத்துப்பாங்க. அப்ப இந்த ஒரு மதமே கர்ம யோகமே ஒரு உலக மதமாக மாறக்கூடாதா? இது மாறினால் எந்த பிரச்சனையும் வராது, ஒன்றுமே வராது.
வேதாத்ரியமே உலக மதமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வேதாத்ரி என்பது அதாவது வேதத்தையுமே ஒரு கர்மயோகம் தான். அப்போ அதை செய்தால் அது நடந்தால் நிச்சயமாக உலகமே பிரமாதமாக இருக்கும். அது எப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்ப்பது? என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? மனதை சூப்பராக வைத்துக் கொள்ள வேண்டும். அகத்தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து நான் யார், நான் எங்கே வந்தேன், எங்கே போக போகிறேன், நான் என்ன செய்தால் என்ன கிடைக்கும், அது நான் என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது, அப்படி உணர்ந்து 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 அந்த இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் கொண்டு வந்த அனைத்து வினைகளையும் தூய்மைப்படுத்துவதற்கு அகத்தாய்வு செய்து இந்த ரெண்டும் வந்து ஒன்றொன்று பின்னி பிணைந்தது. அகத்தவமும் அகத்தாய்வும் ஒன்றோடு ஒன்று பிணை பின்னி பிணைந்தது. ஒன்றுகாமல் ஒன்றில்லை. நன்றாக தவம் செய்யாமல் அகத்தாய்வு செய்ய முடியாது. அகத்தாய்வு செய்யாமல் தவம் செய்து பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ரெண்டு இரண்டு செய்ய 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 கண்டிப்பாக மனம் தூய்மையடைந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல் எப்பொழுதுமே பிரமாதமாக இருக்கும். தீதும் நன்றும் பிறதர வாரா. நிச்சயமாக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே என்கிட்ட வந்தது தான், என்னுடைய செயலுக்கு தான் விளைவாக வந்ததே ஒழிய யாரும் எனக்கு கொடுக்கவில்லை. உதாரணத்துக்கு நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் அடிச்சிட்டேன், நான் அந்த இடத்தில் அடிபட வேண்டும் என்பது என் வினை பயன். ஓகே, அந்த மனிதர் என்னை அடித்ததனால் அந்த வினை கழிந்தது, அப்படி யோசிக்கலாமா? ஓகே, அப்போ அந்த மனிதர் என்னை அடித்தார், அந்த அடித்தது மூலமாக அந்த எனக்கு வந்து ஒரு கடன் தீர்ந்து விட்டது. அப்போ அந்த மனிதரை நான் பாராட்ட வேண்டுமா, நன்றி சொல்ல வேண்டுமா, இல்லை அவர் திருப்பி அடிக்க வேண்டுமா? சந்திப்போம். சரி, நான் திருப்பி அடிக்க வேண்டாம், நன்றி சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் சும்மா இருந்துட்டு ஓகே ஒரு மனசுக்குள்ளே போய் இப்போ தான் போயிடலாமே. இப்போ சொல்றாங்க இயேசு பிரான் சொல்கிறார், என்ன சொல்றார், ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு. என்னடாது, ஒரு கணத்தை அடிச்சாலே திருப்பி அடிக்க தோணுது, ரெண்டாவது கணக்கு காட்ட சொல்றாரே. அந்த மகன் ஒரு பெரிய மகான், அவர் சும்மா சொல்லியிருக்க மாட்டார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணத்தில் அடிச்சா ஒன்னும் பண்றோம், அடுத்த கடை காட்ட என்ன, டபுள் கர்மா டிடக்ஷன், இரண்டு கர்மாக்கள் கழியும். அப்போ ஒருத்தர் ஒரு கணத்தில் அடிக்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் அடி வாங்க வேண்டும். ஒரு கர்ம வினை மறுகணத்தை அடித்தால் மனது கணத்தை காட்டினால் அங்கேயும் ஒரு அடி கிடைத்தால் உங்களுடைய இரண்டு கர்மாவும் கழிந்து விட்டன. நம்ம என்ன பண்றோம், ஒரு தடித்தாலோ திட்டினாலோ சொல்ல நம்ம திருப்பி பண்றோம், கர்ம சம சேர்த்துக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ இந்த பதிவுகள் நம்மளுக்கு உள்ள உட்கார்ந்து 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 கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணலாம்? ஓகே, இன்னல்களை வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஓகே நம்ம வந்து நல்லதே நடக்கும் நினைக்கிறதுக்காக, ஓகே நம்ம இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களையும் நல்லதாக மாற்றிக்கொண்டே இருப்போம். அதாவது ஒன்று பார்த்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம யார்கிட்ட சந்தோஷமா பேசினா என்ன நமக்கு கெட்டு போகிறோம்? நம்ம என்ன அதாவது ஒருத்தருமே சந்தோஷமா சிரிச்சு பேசுகிறோம், ஆசையாக பேசுகிறோம், அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்காதுங்க, எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறோம்னா, ஒரு போட்டி பொறாமைகள் அப்படி பல இது இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரு ஒரு பொறாமையோ ஒரு பிரச்சனையோ நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். என்ன பண்ணலாம், அவர் கிடைத்திருக்கின்றார், அருமையான மகர்ஷி கிடைத்திருக்கின்றார், அவருடைய கைகாலை பற்றி கொண்டு ஓகே அந்த யோக வாழ்வுகள் அருமையாக வாழ்ந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இன்னல் குறைந்து ஓகே சந்தோஷம் அதிகமாக வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கின்றன. அந்த அதே வாழ்க்கையில் ஓகே நாம் செல்வோம். எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய மகர்ஷி கொடுத்த குண்டலி யோகத்தை கர்ம யோகத்தை அருமையாக செய்தார். எங்கிருந்து வந்தோம், அதாவது நம்ம அப்சல்யூட் எல்லாம் ஒன்று அங்கே வந்துருக்கோம், அங்கே தான் போக போகிறோம். அப்போ எல்லாமே ஒன்று தான், ஓகே சுத்த வழி வெட்ட வழி ஓகே எல்லாமே ஒன்று என்று அறிந்து நானும் அதுதான், நான் அங்கே தான் வந்திருக்கேன், அப்படி என்னுடைய மனைவியும் அவங்க தான், என் கணவரும் அவங்க தான், குழந்தைகளும் அவங்க தான், எல்லாருமே ஒன்று தான் என்று நினைத்து அந்த கர்மயோகப்படி வாழ்ந்தால் பிரமாதமாக இருக்கும். சரி, இவ்வளோ டைம் இருக்கு. ஓகே ரைட், நம்முடைய கர்ம நெறிகள் 10. முதல் நெறி என்ன, நான் அன்னை தந்தை குரு ஆட்சித்தலைவர் தெய்வம் நைவரையும் மதித்து வாழ வேண்டும். அன்னை இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தவள், ஓகே எனக்கு இந்த உலகத்தை காட்டியவர் என் தந்தை, ஓகே குரு நமக்கு கிடைத்த அருமையான ஒரு குரு, ஆட்சி தலைவர் இந்த உலகத்தை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு அந்த நாட்டின் தலைவரோ இந்த ஸ்டேட்டுடைய தலைவரோ அவங்களும் நம்ம மதிக்க வேண்டும். அதாவது என்னதான் இருந்தாலும் ஏன் நினைக்கும் தான் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, அதை பண்ண தப்புன்றாங்களே, நம்ம அவங்க வழிபட வேண்டுமா, மதிக்க வேண்டுமா? நிச்சயம் மதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஒழுங்கு முறை ஏற்படுத்தவில்லை என்றால் ஒரு நம்ம அனார்க்கி இல்லை. ஓகே ஒரு நல்ல இடம், நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக
எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ஆட்சியர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நம்ம சண்டை அதாவது பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பயங்கர மோசமான இருக்கும், ரோட்டில் போக முடியாது, ஓகே ஒரு வாழ்க்கையை வாழைய முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்பிரிக்க கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஆப்பிரிக்க கண்ட்ரில் இருந்தார், அவருக்கு வந்து மூன்று மகள்கள் அவர் இருக்கார். அங்கே நடந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆப்பிரிக்க கண்ட்ரியில் வாழ்ந்தார் அவர், கணவன் மனைவி மூன்று பெண் குழந்தைகள். இந்த மூன்று பேர் வந்து எல்லாம் வந்து ஒரு வயதுக்கு வந்த ஒரு குழந்தைகள், இந்த 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ் படிக்கிற அது மாதிரி ஸ்டேஜ். மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க வீட்டில். ஒரு நாள் காலையில் ஏர்லி மார்னிங் காலை 4-5 மணிக்கு வந்து எல்லாம் கவுத்துட்டுறாங்க. 10 பேர் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, கன் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க, உள்ளே கொண்டு வராங்க, கண்ணை வாயை மூடிட்டுருங்க சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக ஒரு பெரிய லாரி கொண்டு வராங்க, வீடை எம்டி பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. ஒரு பொருள் கூட விடாமல் அவங்களுடைய பாஸ்போர்ட் மட்டும் அவங்க கையில் கொடுத்துட்டு, ஒரு பைசா ஒரு பொருள் கட்டில் மெத்த நீங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நீங்கள் என்ன இருக்கோ அந்த வீடு எம்டி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க 10-15 பேர் வந்து ஒரு பண்ணி போகிறாங்க. அவரை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சொன்ன அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஆசைப்பட்டேன், அந்த நேரத்தில் என் குழந்தைகளை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, என் அன்பு குழந்தை, என் பெண், மூணு பெண்கள், என் மனைவி யாரும் தப்பா, ஆனால் யாருமே தப்பு செய்யலை. வந்து அது 10-15 பேரும் ஒருத்தரை கூட தப்பாக நடத்தலை, அவங்கள கை வைக்கிறதோ தப்பாக பேசுவதோ எதுவுமே செய்யலை. வந்தாங்க, அவங்க வேண்டியது பணம் பொருள் எடுத்தாங்க போயிட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. 2 ஹவர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ண விடலை, எதுவும் பண்ண விடலை. நான் பேசாமல் ஒரு ரூமில் ஒதுங்கிட்டோம் நாங்கள், என்னென்ன எடுத்துக்கோ சொல்லி விட்டோம். பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க, கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய உலகம் எப்படி இருக்குது, நம்முடைய நாடு எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை உடம்பு எப்படி இருக்குது, பிரமாதமாக இருக்கிறது. தனியாக வெளியே போக முடியும், நம் குழந்தைகள் வெளியே சென்று வர முடியும், நம் மனைவி மக்கள் வெளியே சென்று வர முடியும். அப்போ அதை ஏற்படுத்தியவர் யார், அந்த ஆட்சித்தலைவர். சரி, இதை நாம் மதிக்க வேண்டும். தெய்வம் நாம் எங்கிருந்து வந்தோம் அந்த மூலத்தை மதித்து வாழ வேண்டும். அப்போ நம்முடைய அன்னை தந்தை குரு ஆட்சித்தலைவர் வாழும் மதித்து வாழும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். இறைநிலையே எங்கும் வியாபித்திருக்கின்றது, நான் மட்டும் இல்லை, எங்கிட்ட மட்டும் இல்லை, என்னுடைய நான் சுத்திக்கிற பார்க்கின்ற பொருள் என்ப மக்கள் அனைத்திலும் இறைநிலை இருக்கின்றதை உணர்ந்து அப்புறம் தரவு செய்யக்கூடாது என்று வாழ்வது ஒரு அருமையான கர்மயோகம். என்னுடைய எண்ணம் சொல் செயல் நன்றாக இருக்க முடியுமா? இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க, நம்ம வந்து கோவப்படுறோம், திட்டுறோம், கத்துறோம். ஓகே, சில நேரங்கள் நம்மளாவது ஹியூமன் பீயிங்ஸ் தான், இமோஷனல் ஆகும், கத்துவோம் சில நேரங்கள்ல. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்ந்து விடுவோம்ல, உணர்ந்த பிறகு போய் சாரி சொல்ல முடியுமா? சொல்லி பழகுவோம். சொல்லி பழக பழக என்ன ஆகும் அப்படின்னு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஈகோ உண்டு. அந்த ஈகோ என்ன பண்ணும், நீ ஏன் சாரி சொல்ற, அப்ப நான் சாரி சொல்லக்கூடாது அப்படின்னா தவறு செய்யாமல் இருந்து பழகேன் அப்படின்னு அந்த உள்ளிருக்கின்ற உள் உணர்வு சொல்ல 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 ஒரு காலகட்டத்துல நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் பாசிட்டிவ் வைத்து பழக முடியும். மனுஷன் அருமையா சொல்லியிருக்காங்க, 5 விஷயங்கள், இந்த 5லும் அளவு முறை வைத்துக் கொள்ளுங்கள். உணவு ஓகே, நம்ம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இந்த நேரம் சாப்பிடணும், அதிகமாகவோ குறைவாக சாப்பிடாமல் உழைத்து வாழ வேண்டும். ஓகே, பிறர் உழைப்பில் வாழாமல் நம்முடைய உடாமல் உழைத்து நம்முடைய கடமைகளை நன்றாக ஆற்றி செய்ய வேண்டும். அப்புறம் ஓய்வெடுக்க வேண்டும், நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். உறங்கும் பொழுதுதான் நம்முடைய உடல் சரியான முறையில் இயங்குகிறது, அந்த உடல் வந்து சரியாக அடுத்த நாளைக்கு சரியாக ரெடி ஆகிறது. நான் எப்போ தூங்கணும், இரவில் தான் தூங்க வேண்டும். இரவில் தூங்கும் பொழுதுதான் நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படி ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க. அந்த மெலட்டோனின் சூரிய ஒளி இருக்கும்போது சுரக்காது. நிறைய குழந்தைங்க ரொம்ப லேட், நிறைய வீட்டில் தான் பிரச்சனை, இப்படி தூங்கவே மாட்டேங்கிறாங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்குறாங்க, கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். சின்ன வயசுல தெரியாதுங்க, ஒரு 40 வயசு 50 வயசு வரும்பொழுது பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். அப்பொழுது இரவில் நன்றாக உறங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சோம்னா அது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. பால் உறவு தேவையான விஷயம், ஆனால் அது வந்து தரமாக இருக்க வேண்டும், சரியான முறையில் இருக்க வேண்டும். எனக்கு நிறைய இடத்துல அதை தான் பார்த்தேன். அதாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீட்டில் கணவன் மனைவி உறவுக்கு 70% 70% காரணம் இது சரியான முறை நடக்காதது தான். அதே சரி, அவன் புரிந்து என் மனைவியை என் கணவனை திருப்திப்படுத்தி விட்டேன், அதை புரிந்து செய்யும் பொழுது அந்த வீட்டில் அருமையாக இருக்கும். என்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கின்றதா, நல்லதே நினைப்போமே, கெடுதல் வரைய வராதுங்க, சூப்பராக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது, என் கடமைகள் நன்றாக செய்வது, கொடுத்து வாழ்வது, இந்த மூன்றும் ஒரு அருமையான ஒரு விஷயம். ஓகே, அப்போ எனக்கு என்னுடைய கடமை ஒழுக்கமாக இருக்கணும், தப்பு செய்யக்கூடாது. என் கடமை என்ன, பலருக்கு உதவி செய்வது, ஈகை நட பணம் பணம் வச்சிருக்கேன், பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம்,
அன்பாக வார்த்தைகள் பேசலாம், அதுபோல் வாழும் பொழுது அது ஒரு அருமை அருமையான அரண்மை வாழ்க்கையாக இருக்கும். இப்போ நான் மட்டும் அல்ல, என்னை சுற்றி பலர் இருக்கின்றார்கள், என் கடமைகள் நிறைய இருக்கின்றது, நான் எப்படி அதை செய்ய வேண்டும்? ஓகே, அது நாம் நன்றாக செய்யும் போது அந்த கடமைகளை ரொம்ப அருமையாக இருக்க முடியும். சமுதாயத்தில் வந்து அமைதி பெற வேண்டும், பிறகு நம்ம உதவி செய்ய வேண்டும். அதாவதுங்க, ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு இந்த ஆன்லைன் கிளாஸில் வகுப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அமெரிக்கன் பெண்மணி வகுப்பாட்டம் பண்ணாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்களே பிளஸ் யுவர் எனிமின்னு சொல்கிறீங்களே, அவுக்கரே பிளஸ் மை எனிமி அப்படி கேட்டாங்க. ஆமாம், யூ ஷுட் பிளஸ் எனிமி கண்டிப்பாக. நான் அந்த மாட்ட கேட்டேன், நீங்கள் ஒருத்தர் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட் நான் அந்த மாட்ட சொன்னேன், முதல் நீங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னித்தால்தான் பிளஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மன்னிக்காமல் மனதில் வைத்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அந்த ஆளை நினைக்கும் பொழுது நினைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் உடல் விகாரமாகிறது, தப்பான ஒரு என்சைம் சுரக்கிறது, உங்களுடைய உடம்பு பாதிக்கப்படுகின்றது. அம்மா சொன்னாங்க, என்னால் பண்ண முடியல, பிளஸ் பண்ண முடியல, ஒரு மனிதர் என்னை தவறு செய்திருக்கின்றார், அவர்கிட்ட நான் வந்து ஒரு என்னால் வாழ்த்த முடியவே இல்லை, அதனால் மன்னிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, இந்த 20 வருஷமா அம்மாக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், 20 வருஷமா யாருக்கு யாருக்கு வருத்தப்படுறார், நீங்களா அந்த அம்மா? அதனால நானும் வருத்தப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு முறையும் அந்த மனிதன் நினைக்கும் பொழுதெல்லாம் என் உடல் சிலிர்க்கிறது, கஷ்டப்படுகிறது, வழுக்க வருத்தமாக இருக்கிறது, அழுகை வருகிறது. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என்னது தெரியுமா, என்னது தெரியுமா, இந்த மனிதர் யார் என்றால் என் தந்தையை கொன்றவர். ஆடிப்பட்டேன். அதாவது நான் 18 வயசு இருக்கும் பொழுது எங்கள் அண்ணா காலேஜில் இருக்கேன், எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, சீக்கிரமா வா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், என் தந்தை ரத்த வெள்ளத்தில் கடந்தார், அடுத்த 3 நாள் கழித்து மறித்து விட்டார், ஒரு மனிதர் அவரை கொன்று விட்டார். அப்போ எப்படியா அவரை மதிக்க முடியும், அவரை மதி வாழ்த்த முடியும்? நான் சொன்னேன், 20 வருஷத்தில் தவறு செய்தவர்க்க பார்க்கறது யார் பார்த்துக்கிறா, சட்டம் இருக்கின்றது, இறை இருக்கின்றது, பார்த்து கொள்ளும். ஆனால் 20 வருஷத்துல என்னாச்சுன்னா உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றீர்களே, ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களே, ஒத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு புரியல. நான் சொன்ன, நீ யோசிச்சு பாருங்கம்மா, கடந்த 20 வருடமாக ஒவ்வொரு முறை அந்த மனிதன் நினைக்கும் பொழுது என்ன பிரச்சனை, அந்த மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மனதிற்கு மனது கிடையாதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப மனது தெரியாது, இப்ப நடந்ததான் நினைக்கும், ஒவ்வொரு நினைக்கும் பொழுதும் அந்த மனம் நினைக்கும், அது இப்போதுதான் நடந்துச்சு, நடந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் நினைக்காது. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நெகட்டிவ் என்ஜைம்ஸ், கார்டிசோன், ஸ்டீராய்ட்ஸ் சுரந்து 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 இயக்கத்தை பாதித்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்து உங்களோட உடம்பு கெட்டு போச்சு, உங்களுடைய ஆற்றல் கெட்டு போச்சு, மோசமா இருக்கீங்களே. அடுத்த நாள் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கண்டிப்பா சொல்றேன், நீங்க சொல்ற உண்மை வாஸ்தவான விஷயம், நான் சொல்லலை ஐயாமா, மகரிஷி சொல்லியிருக்காங்க, இது புரிய சொன்னாங்க. நேற்றோடு நான் அந்த மனிதரை இது பிளஸ் பண்ணி விட்டேன், பிளஸ் பண்ணிட்டேன், அவரை மன்னித்து விட்டேன், இனிமேல் அதை பற்றி நினைக்க போறது இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே ஃபீல் பண்றேன். உலகத்துல வந்து பல பேர் பிரச்சனைகள் இருக்காங்க, அப்புறம் என்ன பண்ணலாம், பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சண்டை, வார், அது நிறைய நடக்குது. நாம் அனைவருக்கும் என்ன பண்ணுவோம், முடிந்தவரை உதவி செய்வோம், ஓகே, வாழ்த்துவோம், நிச்சயமாக நடக்கும். பெண் குலத்தை அன்புடன் மதித்தல், மகரிஷியை விட ஒரு பெட்டரா ஒரு மனிதர் பெண்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்க முடியாது இந்த உலகத்தில். நம் மகான் அவ்வளோ பெரிய ஒரு மகான், எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீடோ அந்த நாடோ நன்றாக இருக்க முடியாது என்பது மகரிஷியின் கருத்து. சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம், ஒரு பெண்ணுடைய சந்தோஷம், குடும்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வச்சுக்கலாமே, அந்த மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அந்த கணவன் வேலைக்கு போகிறாங்க, இந்த காலத்தின் கட்டாயம் எனக்கு ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் வீட்டில் வாழ்க்கையை நடத்த முடியும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. சரி, இரண்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு நாள் அந்த ஆண் மகனுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா தான் விடுப்பு எடுத்து லீவ் போட்டு விட்டு வீட்டில் உட்கார்ந்து கணவரை பார்த்து கொள்வார்கள். அப்படித்தானே நடக்குதா? நடக்குது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண்மணிக்கும் உடம்பு சரியில்லை, இவங்களும் வேலைக்கு போறாங்க, உடம்பு சரியில்லை. அப்போ அந்த எந்த வீட்லேயும் ஆண் மகன் லீவ் எடுத்து அம்மா பார்த்துப்பாரா? அப்படி யார் பார்த்து நான் பார்க்கலீங்க. அப்போ எங்கன்னா அது இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணுடைய மனசு அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறது, அவங்களோட ஆரோக்கியம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது அந்த குடும்பத்திற்கே. எந்த வீட்டில் அந்த குழந்தை குழம்பு பெண் குழம்பு சொன்னாலும் அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், கணவனையும் பார்த்துக்கணும், தன்னுடைய வேலைக்கு போகணும். அப்போ ஒரு வீட்டில் யாருடைய ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னா அந்த பெண்ணின் ஆரோக்கியம் மிக முக்கியம்.
அந்த பெண்ணுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு நன்றியும் செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் அவன் வந்து திட்டாம வருத்தப்படாம வைக்கலாமே, யோசிச்சு பார்க்கலாம். அந்த பெண்ணுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்தது நம் மகரிஷி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதில் 1% 1% நம்ம வந்து பலருக்கு கொடுத்து உதவி செய்யலாமே. நீங்க பணமே இல்லை பரவாயில்ல, என்ன முடியுதோ. அதாவது நான் எப்படி சொல்லுவேன், இந்த 1% ரோட்ல பிச்சைக்காரன் போயிட்டு இருக்கான், அந்த பிச்சைக்காரன் 10 ரூபா போடுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரூபா பணம் போடுறதுல ஒரு சுயநலம் இருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் நானே நிறைய பண்ணியிருக்கேன், ரோட்ல போகும்போது ஒரு 10 ரூபா போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் அந்த மனிதனாக போடலை, எனக்காக தான் போடுறேன். அந்த மனிதர் 10 ரூபாய் போடும் பொழுது அந்த 10 ரூபாய் பார்த்த உடனே அந்த மனிதனோட முகம் எப்படி இருக்கும், சந்தோஷம் அடையும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன், அப்பொழுது என்ன பண்றேன், நான் சந்தோஷம் அடைவதற்காக அந்த உதவி செய்கின்றேன் என்று நினைத்து நம்ம செய்யணும். ஓகே, அப்ப எல்லாத்திலையும் பொதுநலத்திலும் ஒரு சுயநலம், சுயம் இல்லாத பொதுநலம் கிடையாதுங்க. அப்போ நம்ம என்ன செய்தாலும் நல்லது செய்தால் எனக்கு நல்லது வரும், என் குடும்பத்துக்கு நல்லது வரும் நினைச்சது தப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, முடிந்தவரை உங்களுடைய இருக்கின்ற பணத்தையோ பொருளையோ சேவையோ முடிந்தவரை செய்வோம். பணமாக இருக்க வேண்டும் தேவை கிடையாது. மன்றத்துக்கு வரோம், நான் மன்றத்துக்கு வர்றதில்லை ஒழுங்கா, ஓகே, மன்றத்துக்கு வரோம், மன்றத்துக்கு வந்து ஏதோ முடிவு சேவை பண்றோம். மனுஷ சொல்லுவாங்க முடிய முடியாதா, பெட்ஷீட்டை விரிச்சு போடுங்க, இடத்த கூட்டுங்க, அதுவும் சேவை தான். இது போல் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம கர்மயோக நிலைகள் அருமையாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆண் மனமுடைய தூய்மையாக இருக்க வேண்டும். அகத்தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து எண்ணங்கள் சொல் செயல் அனைத்தையும் ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவா சூப்பரா வச்சுனோம்னா, ஓகே, ரொம்ப அருமையாக இருக்க முடியும், சிறந்து வாழ முடியும், சாதிக்க முடியும், உயர முடியும். நம் மூலமாக பார்க்கணும் எப்படி இந்த மனுஷன் நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, எப்பவுமே பாசிட்டிவா இருக்காரு, சிரிச்சுட்டே இருக்காரு, நம்ம அப்படி நல்லா இருக்காங்களே, சூப்பரா இருக்காங்களே. ஏன் தெரியுமா, அவங்க ஒரு வேதாத்திரியன் அப்படின்னு உலகமே சொல்ல வேண்டும். வேதாத்திரியன் என்றால் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நெறிப்படுத்திக் கொள்வோம். ஏன் அப்படி இருக்காங்க, ஏன்னா ஒரு வேதாத்திரியன். இன்னைக்கு வந்து பல இயக்கங்கள் இருக்குங்க உலகத்துல, பல யோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு தவறு இல்லாமல் இல்லை. அது நான் எந்த பேர் சொல்ல விரும்பல. ஓகே, பல இயக்கங்களை பார்க்கின்றோம், உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேப்பர்ல பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளவு மோசமா எழுதுறாங்க. ஆனால் வேதத்தை மறுத்து எங்கேயாவது யாரும் எழுதியிருக்காங்களா, தப்பா எழுதிக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த ஒரு மகா நம்ம கொடுத்துருக்கிற இந்த திசையை வைத்து நான் வாழ்க்கையில் உயர வேண்டும், சிறக்க வேண்டும். ஒரு பலர் நம்மை பார்த்து ஆசீர்வாதம் நடந்து கொள்ள வேண்டும். சொல்லணும், ஓ இந்த அம்மா ரொம்ப சூப்பரா இருக்காங்களே, ரொம்ப நல்லா இருக்காங்களே, ஆரோக்கியமா இருக்காங்களே, ஏன்னா அந்த அம்மா ஒரு வேதாத்திரியன் என்று உலகம் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாம் மீண்டும் வேறு ஒரு நிகழ்வுகளில் இணைவோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. பயிற்சி முயற்சி ஏதாவது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, நன்றி அனைவருக்கும், அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் இணைவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான ஒரு ஸ்பீச், கர்மயோகம். ஆனா எப்படி நல்ல முறையில வாழ்வது, அது வாழ்வது அரைமுறைப்படி வாழ்வது, நன்றி உணர்வு, எப்படி நன்றி உணர்வு, உணவு எப்படி வந்தது, அதை சார்ந்த பொருட்கள் எப்படி வந்தது, விளைவறிந்த விழிப்பு நிலை, அது வந்து அருமையா வளர்க்குறீங்க. நாம் எப்படி